ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், அதை ஒரு மூணு பேருக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நெல்லிக்காயில் தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட சொல்கிறாங்க. ஒரு ஆப்பிளில் இருக்க சத்து ஒரு நெல்லிக்காயில் இருக்குங்க. நம்ம அது ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால நம்ம யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. இப்போ நெல்லிக்காய் கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருகப்பிலை, நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கலாம். லெமன் புழிஞ்சிட்டு நான் வந்து இன்றைக்கி லைட்டாக உப்பு தேங்காய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா தேன் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேன் நெல்லின்னு நெல்லிக்காயை வேக வச்சு தேனில் ஊற போட்டும் நீங்கள் காய வச்சு சாப்பிட்டுக்கலாம். நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. கொலஸ்ட்ராலை குறைக்கும், பிளட்டில் இருக்க கொழுப்பை குறைக்கும், கண் பார்வை தெரியும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. எப்பயும் நம்மளை புத்துணர்ச்சியாக வச்சுருக்கோம், முதுமையை தடுக்கும். இப்போ நல்லா வடிகட்டிட்டோம், அவ்வளோதாங்க. நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. தினமும் ஒரு நெல்லிக்காய் நம்ம எந்த ரூபத்தில்னாலும் நம்ம எடுத்துக்கலாம், ஜூஸ் போட்டுக்கலாம், தேன் நெல்லி சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே நமக்கு வந்து நெல்லிக்கனியில் கிடைக்கிறதுனால கட்டாயம் நம்ம நெல்லிக்காய் சாப்பிடணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.